தூத்துக்குடி மாவட்டத்தோட திமுக முகம்தான் கீதா ஜீவன். இவங்க திமுகவுல வரத்துக்கு முன்பு அரசியல் குறித்த எந்த எண்ணமும் இல்லாம தன்னோட ஆசிரியர் பணிய சிறப்பா செஞ்சுகிட்டு இருந்தாங்க. எம்எஸ்சி பிஎட் படிச்ச கீதா ஜீவன் கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, கீதா நர்சரி, தங்கம்மாள் பள்ளி ஆகியவற்றின் தலைமை ஆசிரியரா இருந்த நேரத்துல அப்பாவோட வற்புறுத்தல் காரணமா அரசியல்ல அடி எடுத்து வச்சாங்க. கீதா ஜீவனோட அப்பா பெரியசாமி தீவிர திமுக தொண்டர். எமர்ஜென்சி காலத்துல பாளையங்கோட்டை சிறையில அடைக்கப்பட்டிருந்த பெரியசாமி தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்கப்பட்டதுல இருந்து பல தசாப்தங்களா தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர். திமுக மாவட்ட செயலாளரா இவரை போல மிக நீண்ட பயணத்தை கொண்டவங்க கட்சியில ரொம்பவே குறைவு. 1996 வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ மாவட்ட செயலாளரா இருந்த பெரியசாமி தம் மகள் கீதா ஜீவனை அந்த பதவிக்கு நிறுத்தி அவங்கள ஜெயிக்கவும் வச்சாரு. அது வரைக்கும் அரசியல் வாடையே இல்லாம வளர்ந்த ஆசிரியை கீதா ஜீவனோட அரசியல் அத்தியாயம் இங்க இருந்துதான் எழுதப்பட்டது. அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில கீதா ஜீவனை நிறுத்த அவரோட தந்தையும் தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளருமாவும் இருந்த பெரியசாமி முயற்சி செஞ்சாரு. ஆனா சரத்குமார் அந்த தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவிச்சதா கட்சி தலைமை அறிவிச்சது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. ஆனா அந்த தேர்தல்ல சரத்குமார் வெற்றி பெறல. பெரியசாமியோட ஒத்துழைப்பு இல்லாததாலதான் சரத்குமார் தோத்து போனாருன்ற கருத்து தூத்துக்குடியில இருந்து அறிவாலயம் வரைக்கும் பேசப்பட்டுச்சு. திமுக வெற்றி பெறும் தொகுதிக்கான பட்டியல நான் எழுதி பார்த்தேன். அதுல முதல் பெயரா சரத்குமாரை எழுதின. அவரே தோற்பாருன்னு கனவுல கூட நான் கற்பனை செஞ்சு பாக்கலன்னு கருணாநிதி பொதுக்குழுவுல கலங்கி பேசும் அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு பாதிச்சிருந்துச்சு. 1999 வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அப்பாவோட சிபாரிசால கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டாங்க. ஆனா அந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல்லையும் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலராவே தேர்வு செய்யப்பட்டாங்க கீதா ஜீவன். 2006 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தனக்கும் தம் மகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கணும்னு பெரியசாமி கேட்டதுக்கு தலைமை செவிசாய்க்கல. ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு தான் வாய்ப்புன்னு திமுக தலைமைக்கு சொல்லவே கீதா ஜீவனை போட்டி போட வச்சு ஜெயிக்கவும் வச்சாரு பெரியசாமி. அதன் பிறகு திமுக அமைச்சரவையில கால்நடைத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாங்க கீதா ஜீவன். அப்பா பெரியசாமி கனவு கண்டது மாதிரி தன்னோட மகளின் அரசியல் வாழ்க்கை ஏறுமுகத்துல இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் இருந்து விலகிட்டாரு பெரியசாமி. கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரா இருந்தப்ப 2008 வருஷம் சமூக நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாங்க கீதா ஜீவன். சத்துணவு திட்டம் தொடங்கி பல்வேறு சமூக உதவி திட்டங்களை செயல்படுத்திட்டு இருந்தாங்க கீதா ஜீவன். ஆனா கீதா ஜீவனோட செயல்பாட்டுல அவங்களோட அப்பாவோட தலையீடு இருந்ததால விமர்சனத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. சமூக நலத்துல அக்கறை கொண்டவங்களாகவே இருந்தாங்க கீதா ஜீவன். திமுக மேடைகள்ல பேசும்போது திமுகவோட அனைத்து சாதனைகளையும் ஒண்ணு விடாம சொல்றது இவங்களோட வழக்கம். அமைச்சர் கீதா ஜீவன் மேடை ஏறிட்டாங்கன்னா திமுக அரசோட சாதனைகள், நலத்திட்ட உதவிகள்னு மடமடன்னு மனப்பாடமா சொல்லிட்டு தான் கீழே இறங்குவாங்கன்னு தூத்துக்குடி திமுகவினர் வர்ணிக்கவே செய்வாங்க. ஒரு முறை திமுக பொது செயலாளர் அன்பழகன் தூத்துக்குடியில நடந்த பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்போ கீதா ஜீவனோட பேச்ச கேட்ட அன்பழகன் தலைவர் பக்கத்திலேயே இருந்து திட்டங்களை உருவாக்குற எங்களுக்கே அத்தனை திட்டங்களையும் வரிசையா சொல்ல முடியல, ஆனா பெரியசாமியோட மகள் அத்தனையும் ஒண்ணு விடாம வரிசையா சொல்றாங்களே அப்படின்னு புகழ்ந்துட்டு போனாரு. அந்த அளவுக்கு திமுகவோட அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராவே இருந்தாங்க கீதா ஜீவன். 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனிடம் சுமார் 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க கீதா ஜீவன். அடுத்து நடந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல இவங்க தூத்துக்குடி தொகுதியிலேயே போட்டியிட்டாங்க. கடந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சதால இந்த முறை அவங்க வெற்றி பெறது ரொம்பவே கடினம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த தேர்தல்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட விஜயசீலனை விட 50,310 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க கீதா ஜீவன். 2021 சட்டமன்ற தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் விஜயசீலனை 50,310 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. இந்த முறை அமைஞ்சிருக்க திமுக அமைச்சரவையில சமூக நலன், மகளிர் உரிமை துறை அமைச்சரா இடம் பிடிச்சிருக்காங்க. துணிச்சலான, துடிப்பான பெண்ணுன்னு வர்ணிக்கப்படுற கீதா ஜீவனுக்கு இந்த துறை ரொம்பவே பொருத்தமானதுதான்.